மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரேவை அவதூறாக பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டில் மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சர் நாராயண் ராணே இன்று மகாராஷ்டிரா காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். சுதந்திர தின விழாவின் பொழுது முதல்வர் உத்தவ் தாக்கரே சுதந்திரம் அடைந்து எத்தனை வருடங்கள் ஆனது என்பதை மறந்து பின்னால் இருந்தவரிடம் கேட்டது பலனிடையே விமர்சனத்திற்கு உள்ளான நிலையில் தாக்கரேவை அறைய வேண்டும் என்று நாராயண் ராணே கடுமையாக தாக்கி பேசியிருந்தார். இது தொடர்பாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிவசேனா தொண்டர்கள் அவர் மீது புகார் அளித்தனர். அந்த புகார்கள் அடிப்படையில் இன்று அவர் ஜன் ஆசிர்வாத் யாத்ராவில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதே நாசிக் காவல்துறை கைது செய்தது. அவரது கைதுக்கு பாஜக தலைவர் ஜே பி நட்டா உட்பட பல தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆப்கானில் இருந்து இன்று மீட்டு வரப்பட்டவர்களை விமான நிலையத்திற்கே சென்று மத்திய அமைச்சர்கள் ஹர்தீப் சிங் பூரி மற்றும் முரளிதரன் வரவேற்றனர். அப்பொழுது காபூலில் இருந்து கொண்டுவரப்பட்ட சீக்கிய புனித புத்தகமான குரு கிரந்த் சாஹிப்பை அமைச்சர்கள் இருவரும் தலையில் சுமந்து வந்தனர். மீட்பு பணிகள் குறித்து விளக்கிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இதுவரை ஆப்கானில் இருந்து 228 இந்தியர்கள் உள்பட 626 பேர் மீட்டு அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் அதில் 77 பேர் ஆப்கானிய சீக்கியர்கள் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த மீட்பு பணிக்கு ஆபரேஷன் தேவி சக்தி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கடந்த மாதம் அசாம் மிசோரம் மாநிலங்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 6 காவலர்கள் உள்பட 7 பேர் உயிரிழந்த நிலையில் அதை கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. இது சம்பந்தமாக அசாம் மிசோரம் மாநிலங்களின் தலைமை செயலர்களுக்கும் மத்திய உள்துறை செயலருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கும் அது 4 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டு வருகின்றன. அங்கு மத்திய குழு ஆய்வு செய்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாந்தவியாவும் சென்று ஆய்வு செய்தார். இந்த நிலையில் செப்டம்பர் இறுதிக்குள் கேரளாவில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் முதல் டோஸ் தடுப்பூசியை போட்டாக வேண்டும் என்று மாநில அரசு இலக்கு வைத்திருப்பதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் கூறியுள்ளார். காஷ்மீர் தனி நாடு, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அதன் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர் நவ்ஜோத் சிங் சிந்துவின் ஆலோசகர் ஒருவர் கூறியிருந்த நிலையில் இன்னொரு ஆலோசகரும் அதேபோல சர்ச்சை கருத்தை தெரிவித்திருந்தார். இது பஞ்சாப் அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. பிரதான எதிர்க்கட்சிகளில் ஒன்றான அகாலி தளம் இவற்றை கொண்டு காங்கிரஸை கடுமையாக சாடி வருகிறது. இந்த நிலையில் அவர்களின் கருத்தை காங்கிரஸ் தலைமை ஆதரிக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் பாஜக தலைவர் ஜே பி நட்டா இதில் மௌனம் சாதிப்பது அதற்கு ஆதரவு அளிப்பதற்கு சமம் என கூறியுள்ளார். இதற்கிடையே இவ்விவகாரத்தில் முதல்வர் அமரீந்தர் சிங் தரப்பின் எதிர்ப்பும் எழுந்துள்ளதால் தனது ஆலோசகர்கள் இருவருக்கும் சித்து சம்மன் அனுப்பியுள்ளார். இதுவரை 57 கோடியே 15,22,580 டோஸ் தடுப்பூசிகள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் அதில் 3,29,58,715 டோஸ் தடுப்பூசிகள் கையிருப்பாக இருப்பதாக கூறியிருக்கும் மத்திய அரசு அடுத்த ஒரு சில நாட்களில் 1,84,700 டோஸ் தடுப்பூசிகளை வழங்க இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. மத்திய அமைச்சர் நாராயண் ராணேவை மகாராஷ்டிரா காவல்துறை கைது செய்திருக்கும் நிலையில் பாரத மாதாவை அவதூறாக பேசிய ஷரிஜில் உஸ்மானியை கைது செய்யாத மகாராஷ்டிரா அரசு ராணேவை கைது செய்துள்ளது என்று மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வரும் பாஜகவை சேர்ந்தவருமான தேவேந்திர பட்னாவிஸ் விமர்சித்துள்ளார். மேலும் ராணேவின் கருத்தை ஆதரிக்கவில்லை என கூறிய பட்னாவிஸ் ஆனால் அவருக்கு கட்சி ஆதரவாக இருக்கும் என உறுதியளித்தார். ஆப்கானில் இருந்து பலரும் மீட்கப்பட்டு இந்தியா அழைத்து வரப்படும் நிலையில் அங்கிருந்து அழைத்து வரப்படுபவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான கட் ஆஃப் டேட்டை 2014 இருந்து 2021 மாற்ற வேண்டும் என்று அகாலி தளத்தைச் சேர்ந்த மஞ்சிந்தர் சிங் சிர்சா மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்.
முன்னதாக 2020 குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்ட பொழுது இதே அகாலி தளம் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பஞ்சாப் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சிஏஏ எதிர்ப்பு தீர்மானத்திற்கு ஆதரவளித்திருந்தது. மகாராஷ்டிராவின் நாக்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட் நிறுவனம் தயாரித்த 100,000 கிரீனேடுகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் இந்திய ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய ராஜ்நாத் சிங், இந்த ஒப்பந்தம் மார்ச் மாதத்தில் போடப்பட்ட நிலையில் இரண்டாவது அலை வீசிய பொழுதும் வெறும் 5 மாதத்தில் 100,000 கிரீனேடுகள் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவித்தார். இது பாதுகாப்பு துறையில் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்புக்கான சிறந்த எடுத்துக்காட்டு என கூறிய அவர், டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் பாலிசி 2020 எனும் பெயரில் முதன்முறையாக பாதுகாப்பு அமைச்சகம் தனது கொள்கையை வெளியிட்டிருப்பதாகவும், அதன் மூலம் 2025 துறையின் வருடாந்திர டேர்ன் ஓவர் 175,000 கோடி ரூபாயாக உயரும் என நம்பிக்கையும் தெரிவித்தார். ஆப்கானில் நடந்து வரும் சம்பவங்கள் குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை 45 நிமிடங்கள் நீடித்தது. இந்த கலந்துரையாடலின் பொழுது ஆப்கான் விவகாரம் குறித்து இருவரும் ஆழமாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம் என்று கூறியிருக்கும் பிரதமர் மோடி, கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியா மற்றும் ரஷ்யாவின் ஒத்துழைப்பு குறித்தும் பேசியதாக தெரிவித்துள்ளார். ஒரு பெண் இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வர எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதுலேயும் மீடியா வெளிச்சம் ஒரு பெண் மேலே விட பல தடைகளை தாண்டி வர வேண்டியிருக்கு. பல திறமைகள் இருந்தும் சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லாத பெண்களுக்கு மீடியா துறையில் வாய்ப்புகள் கிடைக்க என்ன வழி? ஆனால் இப்போ அதுக்கான வழி வந்திருக்கு. global.fashionshows.com போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களோட வாய்ப்புகள் உங்கள் வீட்டுக்கதவை தட்டும்.